அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியனா யம்மன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஜூசியான தேன் மிட்டாய், 19 கிட்ஸோட ஃபேவரட்டான தேன் மிட்டாய் எப்படி செய்யறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு தேன் மிட்டாய் செய்யறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் இருக்கணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன், ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு எடுத்துருக்குறேங்க. தேன் மிட்டாய் செய்யறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்செடுத்தா போதுங்க. இப்போ மாவில் வந்து சோடா உப்பையும் ஃபுட் கலரையும் கலக்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. கூடை வந்து 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டுலாம். இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி பாகுக்கு வந்து பொழிச்சு வரட்டுங்க. இதுக்கு வந்து 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அது வேண்டியதுலேயும் நல்ல சின்ன கம்பி பதம் லைட்டாக பிசு பிசு தன்மையோடு இருக்குங்களோ அந்த அளவுக்கு வந்தால் போதும். பார்த்தீங்கன்னா பாகு கொதிச்சு நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்குதுங்க. நம்ம குலோப் ஜாமுக்கு எடுப்போங்களோ அந்தளவுக்கு பதத்தில் இருக்குது. இப்போ இது வந்து இதுக்கு மேலே கெட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு 2 டிராப்ஸ் மட்டும் லெமன் புழிஞ்சுட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே புழிஞ்சுட்டாலும் புளிப்பு தன்மையோடு ஆயிரும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு இந்த தேன் மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. ரொம்ப சூட்டில் இருந்தாலும் வெளியில் இருக்கிறது வெந்துருங்க, உள்ளே வேகாது போயிடு. லைட்டாக கையை ஈரம் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்குங்க. அதுங்க நல்லா வெந்துட்டு இருக்குது. கொஞ்சமாக அப்படியே அலாசி விடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து தேன் மிட்டாய் வந்து சர்க்கரை பாகு சேர்த்திடலாங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவெல்லாமே போட்டுக்கலாங்க. நல்லா இப்படி கையில் உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாளாட்டு சேராத போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச தேன் மிட்டாய் எல்லாத்தையுமே சர்க்கரை பாகு சேர்த்தியாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜீராவில் ஊறினா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரை பாகுல் ஊறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 19 கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான தேன் மிட்டாய். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள்.